நம்ம எல்லாருடைய தேவைகளையும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நல்லா ஹெல்த் இருக்கணும், நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கணும், நிறைய பணம் இருக்கணும், பிடிச்ச மாதிரி சொத்துக்கள் வாங்கணும், நினச்ச விஷயங்களை செய்யணும். ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கான தேடுதல் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்தோடைய எண்ணமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு சில பேர் மட்டும்தான் ரொம்ப சீக்கிரம் போய் அடைய முடியுது. நிறைய பேர் ஒரு நார்மல் ஆவரேஜ் லைஃப், ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் தான் வாழ முடியுது. சில பேர் அதுக்கும் கீழே இருக்கிற மாதிரி வாய்ப்பு தான் இங்கே அமையுது. அப்போது இதுக்கான காரணம் என்னன்னு, நான் ஒரு ஸ்டேஜில் ஒரு ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு அந்த மிடில் கிளாஸ் லெவல்லிருந்து வெளியே வர ட்ரை பண்ணப்போ எனக்கு தோணின காரணங்கள்னு எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட நான் ஒரு 4 பேஜ் எழுதுவேன். எல்லாமே கம்ப்ளைனிங்காக இருக்கும், அடுத்தவங்களை குறை சொல்கிறதா இருக்கும், சொசைட்டியை குறை சொல்கிறதா இருக்கும், இல்லை என்னை தவிர இங்கே எல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்னு தான் நான் நம்பினேன். ஆனால் அதிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து, இல்லை நான் இருந்த இடத்துல அந்த மாதிரி எனக்கு எண்ணம் தோணுனதுக்கு என்ன காரணம், ஏன் நான் வந்து இவ்வளோ வருஷம் ஒரு ஒரு ஃபேமிலியாக ஒரு ஒரு க்ரோத் இல்லாமல் இருந்தேன், ஏன் வந்து ஒரு ஒரு பெரிய அளவுக்கு என்னால் அங்கேருந்து வெளியே வர முடியல, எனக்கு படிப்பு இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது, என்னால் முயற்சி செய்ய முடியும், ஏன்னா என்ன மாதிரி இருக்கிற இன்னொரு பையன் ரொம்ப பெட்டராக அவன் பண்ண முடியுது, அவனால் அவன் லைஃப் பெட்டர் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிறப்போ நான் ஏன் அங்கே இருந்தேன் அப்படின்றது கொஞ்சம் வெளியே வந்து பார்க்கும்போது தான் புரிய ஆரம்பிச்சது. ஸோ நம்ம ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் லைஃப்பில் ரொம்ப நாள் பயணிக்கிறதுக்கான காரணம் என்ன, அப்போது காரணம் தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர வாய்ப்புகள் நமக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோவில் அதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த மிடில் கிளாஸ் மைண்ட் செட் அப்படின்றது வெறும் பணத்தை குறிப்பிட்டு டிசைட் பண்ணுற ஃபேக்டர் கிடையாது. அதாவது இவ்வளோ வருமானம் இருந்தால் இவங்க மிடில் கிளாஸ், இவ்வளோ வருமானம் இருந்தால் இவங்க வந்து அப்பர் மிடில் கிளாஸ், இல்லை லோவர் மிடில் கிளாஸ்னு டிஃபைன் பண்ணுறது வந்து ஒரு தியரியாக கரெக்டாக இருக்குமே தவிர, மிடில் கிளாஸ் அப்படின்றது வெறும் மைண்ட் செட் மட்டும்தான். ஒரு வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஒருத்தரால 10,000 வச்சுட்டு சந்தோஷமாக வாழ முடியும், சில பேர்த்துக்கு 30,000 இருந்தாலும் சந்தோஷமாக வாழ முடியும். அப்போ அவங்களோட தேவைகள், அவங்களோட எதிர்பார்ப்புகள் தான், அந்த மைண்ட் செட் தான் அவங்களுடைய அந்த கிளாஸை டிஃபைன் பண்ணதே தவிர நமக்கு இருக்கிற வருமானம் கிடையாது. இப்போது என்னை விட ஒரு ஒரு 90 மடங்கு சம்பாதிக்கிற ஒருத்தர் வந்து கண்டிப்பாக என்னை விட ஹாப்பியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவரோட தேவையின் அளவு அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இது வெறும் பணத்தை வச்சு டிஃபைன் பண்ணுற ஒரு விஷயமா பார்க்காதீங்க, மைண்ட் செட் தான் நான் சொல்கிறது. அதாவது மிடில் கிளாஸ்ன்றது ஒரு மைண்ட் செட், அதுலேருந்து வெளியே வரணும்னா அங்கே நீங்கள் என்ன தவறுகள் செய்கிறீங்க, என்ன மாதிரியான அவங்களோட மைண்ட் செட் வச்சுருக்கீங்கிறத பேச போகிறோம். இந்த மிடில் கிளாஸ் ஆட்டிடியூட் ஒரு மைண்ட் செட் அப்படின்றது நம்ம முதல்ல வர்றதுக்கான காரணம், நமக்கு எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்ம் டிரைவ் தான். இப்போ நான் வந்து அந்த ஸ்டேஜில் இருந்தப்போ பணத்தில் நிறையா பிரச்சனைகள், இல்லை என் லைஃப்பில் வந்து வேறு மாதிரி என்னால் ஒரு என்னை மாற்றிக்கிட்டு முன்னாடி வர முடியாது இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, நான் எனக்கு முன்னாடி அடுத்தது என்ன, அதை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு என்னுடைய ஷார்ட் டேர்ம் டிரைவ் மட்டும் தான் பார்ப்பேன். அதாவது ஒரு வேலை இல்லாமல் இருக்குன்னா அந்த வேலை எப்படி கிடைக்கும், கிடைச்சிட்டா அது எப்படி நான் அடுத்தது கொண்டு போகிறது, அதிலிருந்து அடுத்து எப்படி, அதாவது லைஃப் அப்படின்றது இப்படி தான் போகணும், நேர்கோடு தான், இதுக்கு ஷார்ட்கட்லாம் கிடையாது, நீ படிச்சியா, வேலைக்கு போனியா, சம்பாரிச்சியா, அங்கே 10 வருஷம் வேலை செஞ்சியா, அதுக்கப்புறம் தான் லைஃப் அப்படிங்கிறது தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருந்தாங்க. அப்படி தான் நான் புரிஞ்சிருந்தேன். அப்போ என்ன ஆகுது, எனக்கு அடுத்ததாக இருக்கிற பிரச்சனை என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு எப்போவுமே என்னோடய எண்ணங்கள் வந்து அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு சொல்லி என் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும்தான் முயற்சி பண்ணேன், என் கண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனைகள் மட்டும்தான் நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணேன். எனக்குன்னு ஒரு லாங் டேர்ம் கோல் கிடையாது, ஏன்னா லாங் டேர்ம் அப்படின்றதே நீ இன்னைக்கு 25 வயசில் இருக்கிறியா, லாங் டேர்ம்ன்றது நீ 40 யோசிச்சுக்கோ, 45 யோசிச்சுக்கோ, அப்போ நீ எப்படி லைஃப்பில் வாழணும்னு திங்க் பண்ணிக்கோ தவிர, ஏன் நீ வந்து 35 வயசில் மாற்றிடக்கூடாது, ஏன் நீ வந்து 30 வயசில் மாற்றிடக்கூடாதுன்ற அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு கிடையாது. அப்போது ஒரு ஷார்ட் டேர்ம் தேவைகளை மட்டுமே கவனித்து போகும்போது என்னால் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ண முடிஞ்சதே தவிர, என்னுடைய பெரிய எண்ணங்களையோ என் பெரிய தேவைகளையோ எடுத்துகிட்டு வந்து அதுக்காக நான் வேலை செய்யவே முடியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பல வருஷம் மிடில் கிளாஸ்லேயே நான் வாழ்ந்ததுக்கான காரணம், என்னுடைய அந்த ஒரு அந்த மைண்ட் செட்டுக்கான காரணம் அப்படின்றது முழுக்க முழுக்க என்னுடைய எண்ணம் ஒரு பெரிய தேவைகள் நோக்கி போகாமல் இன்றைக்கி என்ன பிரச்சனை, நாளைக்கு என்ன பிரச்சனை, எனக்கு அடுத்ததாக இருக்கிற அந்த கோல் என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப குறுகிய மனப்பான்மையோடு என்னுடைய தேவைகளை பெருசாக பார்க்காம என் பிரச்சனைகள் அதிகம் கவனிச்சது தான். ரெண்டாவது காரணம், நம்மளுடைய பாஸ்ட்டை வந்து ஒரு ஷீல்டாக பயன்படுத்திக்கிறது, அதாவது ஒரு காரணமாக சொல்லிக்கிறது. எப்போவுமே இன்றைக்கி இருக்கிற லைஃப்பை பார்க்காம எதிர்காலத்தில் எப்படி இருப்போன்னு யோசிக்காமல், நான் கடந்த காலத்தில் இப்படி ஆயிடுச்சு எனக்கு, அதனால் நான் இன்றைக்கி இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்களில் நம்ம தோல்விகளுக்கோ இல்லை வந்து நம்ம இன்றைக்கி இருக்கிற நிலைக்கோ நம்மளுடைய கடந்த காலத்தை பிளேம் பண்ணுறது உண்டு, காரணமாக காமிக்கிறது உண்டு. இது தொடர்ந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டில் நான் இருக்கும்போது எனக்கு நிறைய பிளேமிங் இருக்கும். எப்போவுமே என்ன நான் பிளேம் பண்ண மாட்டேன்,
நான் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்ன, என்னால் செய்ய முடியாத, என்னால் போய் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் காரணமாக எடுத்துகிட்டு வருவேன். அப்போ என்ன பண்ண முடியும், கம்ப்ளைனிங் பண்ணலாம், ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷன் எங்கிட்ட இருக்காது. அப்போது என்னுடைய பாஸ்ட்டை நிறையா நான் ப்ளேம் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுடைய எதிர்காலத்தை நோக்கின எண்ணங்கள் இல்லாமல் நம்ம இன்றைக்கி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அதை நான் சொல்லிக்கிட்டேன், மனசுக்குள்ளே சின்ன நிம்மதி, எனக்கு நானே ஒரு காரணம் சொல்லி என்னுடைய தவறுகளை வந்து நான் மறைச்சிக்கிற மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன். அப்போ நம்ம வந்து மிடில் கிளாஸில் ரொம்ப நாள் ஸ்டே பண்ணுறதுக்கான காரணம் நம்ம எதிர்காலத்தின பற்றின கற்பனையை விட எப்படி என்னை கடந்த காலம் தடுத்துச்சுன்றதை நம்ம வந்து ஒரு கேடயமாக பயன்படுத்திக்கிட்டு தப்பிச்சுக்க பார்க்குறது தான். மூணாவது விஷயம், விதியின் மேலே அதிக நம்பிக்கை வைக்கிறது. இது ரிலீஜியன் மூலமாக வருதா இல்லை பேரண்ட்ஸ் சொல்லி பழக்கப்படுத்தினால வருதான்னு தெரியல. நம்மளால் ஒரு விஷயத்தை வந்து முடிக்க முடியல அப்படின்ட்டா கடைசியாக ப்ளேம் பண்ணுற ஒரு பாயிண்ட் என்னென்னா விதின்னு சொல்லுவோம். இல்லை எனக்கு இது அமையாது போல், எனக்கு இது கொடுத்து வைக்கல போல், இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு அறியாமையில் சொல்கிறோமா இல்லை இயலாமையான்னு தெரியல. எனக்கு அது நிறையா நான் சொல்லியிருக்கேன். அப்போது இது எனக்கு தகுதியானதான விஷயம் கிடையாது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் அதை அப்ரோச் பண்ணி என்னுடைய கான்ஷியஸ் வச்சு நாங்கள் போக முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஒரு இன்னொரு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தின் மேலே அந்த ப்ளேமை கொடுத்துறது தான் எனக்கு தெரிஞ்சு மூணாவது முக்கியமான பாயிண்ட். ஸோ விதின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் உருவாக்குறது தான். ஃபேட் அப்படின்றது ஒன்று முடிவு பண்ணிடுச்சுன்னா யார் முடிவு பண்ணுறாது, யார் எழுதி கொடுத்தாதே, அது நம்ம ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு கருவியாக யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய நேரங்களில் விதியை காரணம் காமிச்சு தன்னுடைய நிலையை ஏற்றுக்கிற மனப்பான்மை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து நகர முடியாது. அதாவது இதுக்கு நான் தகுதி இல்லைன்றத இந்த விதியை பயன்படுத்தி நீங்கள் செல்ஃப் ப்ளேம் பண்ணிக்கிறீங்க. இது ரொம்ப தப்பான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நான் பண்ண தப்பு இது ரொம்ப முக்கியமான ஒன்று. எப்போ முடிய ஒரு விஷயம் முடியாட்டி நடக்காட்டி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதை திரும்ப முயற்சிக்கிறதை விட ஓகே இது எனக்கு தகுதியானது கிடையாது போல், ஸோ அப்போ எனக்கு என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் போலன்னு சொல்லி விதியின் மேலே ப்ளேம் பண்ணுறது. ஒரு இந்த லெவல் ஆஃப் லைஃப்லேருந்து நான் அடுத்த லெவல் ஆஃப் லைஃப் போகணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்யணும், அதுக்குண்டான ஒரு செயல் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் அதை விட முக்கியமான தவறாக என்ன பார்ப்பேன்னா இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ். இப்போ எனக்கு நிறைய கவலைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் இந்த நிலையை நான் மறக்கிறதுக்கு நான் பயன்படுத்திக்கிற விஷயம் என்ன, அது மீடியாவாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், இல்லை எனக்கு சீக்கிரமாக சந்தோஷம் கொடுக்குற விஷயங்கள் என்ன, அது ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்தத்தாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் தவறு நான் சொல்ல வரல. ஆனால் என்னுடைய தேவையை நோக்கி போகும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன சந்தோஷங்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா என்னால் ஒரு பெரிய சந்தோஷத்தை நோக்கி என்னுடைய கான்ஷியஸை செலுத்த முடியாது. அப்போது இங்கே நம்ம இன்றைக்கி இருக்கிற நிலை, இந்த ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனோ இல்லை வந்து என்னுடைய படிப்பு பத்தலையோ இல்லை எனக்கு சரியான வேலை இல்லையோ இல்லை ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது சிக்கலோ எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி என்னுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இங்கே நிற்கிது, ஒரு இடத்துல நகர முடியாமல் நிற்கிதுன்னா அதுக்கு காரணம் நான் எனக்கு இப்போ இருக்கிற ஈஸியாக கிடைக்கிற சந்தோஷங்களை போய் அனுபவிக்க போகிறது தான். இது நார்மலாக ஸ்மோக்கிங்காக இருக்கலாம், ட்ரிங்கிங்காக இருக்கலாம், ஆர் ஒரு மீடியா இந்த மாதிரி விஷயங்களில் அதிக நேரம் செலவழிக்கிறதா இருக்கலாம். நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எத்தனை வீடியோஸ் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணியிருப்பீங்க, இது பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோ ஸ்க்ரோல் பண்ண போகிறீங்க. நீங்கள் நினச்சிக்கலாம் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன், மீடியா வந்தால் நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், கிடையாது. இதுக்கு பேர் இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவோம், அதாவது தற்காலிக சந்தோஷங்கள் நோக்கி ஓடுறது. அப்போ என்ன ஆகும், இது கிடச்சிருச்சுன்னா கான்ஷியஸ் இன்றைக்கி எந்த வேலையும் செய்யாது. ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறதோ இல்லை ஒரு டிக்டாக் ஸ்க்ரோல் பண்ணுறதோ ஒரு ஷார்ட் வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கிறதோ சரி, அந்த நேரத்துக்கு உங்கள் மைண்டு வந்து உங்கள் வாழ்க்கையை சிந்திக்காமல் உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் பிரேக் எடுத்துக்குது. அப்போ உங்கள் வாழ்க்கையை சிந்திக்கலன்னா நம்ம லைஃப் இருக்கிற கவலைகள் எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ ஏன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபோன் எடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல உங்கள் வாழ்க்கையை திங்க் பண்ணல, யோசிக்கவே இல்லை அர்த்தம். அப்போ உங்கள் வாழ்க்கைக்காக யோசிக்கலைன்னா நீங்கள் இந்த சந்தோஷங்களை மாட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் பெரிய சந்தோஷங்கள் நோக்கி போக முடியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் தான் நம்ம லைஃப்பை ஒரு நிரந்தரமான சந்தோஷத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தடுக்கிறதுக்கான கருவின்னு சொல்லலாம். இப்போது இந்த நாலு விஷயங்கள், இப்போ சொல்கிற நாலு விஷயங்களை கம்ப்ரைஸ் பண்ணி நடக்கிற ஒரு ரிசல்ட்டு தான் வந்து படுத்தா சொல்ல போகிறது ப்ரொக்ராஸ்டினேஷன். அப்போது நான் மேலே சொல்கிற நாலு விஷயங்களையும் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பெரிய முயற்சிகளையுமே நாளைக்கு பண்ணிக்கலாம், மெதுவாக பார்த்துக்கலாம், இப்போ எதுக்கு அதை பண்ணணும்னு மனசு தோண ஆரம்பிச்சிடும். அப்போது நம்ம 21 வயசுலேருந்து 40-45 வயசு வரைக்கும் செய்கிற முயற்சி நம்மளை வந்து ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து அடுத்த கிளாஸ்க்கு நான் கொண்டே போக முடியல, நான் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நோக்கி நான் நகரவே முடியாமல் இருக்கேன் அப்படின்னா எப்படி நம்புறது? ஒரு 20-25 வருஷம் ஒருத்தர் வேலை செய்கிறாரு, அவருடைய லைஃப் மாறலை, எப்போவுமே அவர் பணத்துக்காக ஓடுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா அப்போ அவர் உண்மையிலேயே முயற்சி செய்யலையா, எதுவுமே பண்ணலையான்னு கேட்டால் கிடையாது.
அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, நான் மேலே சொன்ன 4 விஷயங்கள் அதிகம் பண்ணியிருப்பார். ஏன்னா என்னோடய மிஸ்டேக்ஸும் அதுவாக தான் இருந்துச்சு, நான் பண்ண தவறும் அதுவாக தான் இருந்துச்சு. நான் பேசுகிற பழகிற இப்போ நான் என்னுடைய ப்ரோக்ராம்ஸில் ஜாயின் பண்ணுற நிறைய பேருக்கும் நான் பார்க்குற தவறு அதே தான் இருக்குது. அப்போது இந்த 4 விஷயங்களையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து நீங்கள் செயல்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம தள்ளி போடுற மனப்பான்மை வந்துடும், ப்ரொகாஸ்டினேஷன் வந்துடும். நம்ம ஐயோ எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு நேரம் இல்லை, இன்னைக்குனால செய்ய முடியாது, அதெல்லாம் காரணம் கிடையாது, நம்ம கான்ஷியஸ்க்கு போதும், இங்கே இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்வி கேட்குது. அந்த கேள்வி எப்படி இருக்குன்னா, நம்ம செயல்கள் செய்ய முடியாமல் நம்மளுக்கு சுச்சுவேஷன் அமைய ஆரம்பிச்சிடும், இல்லை நீங்கள் ஒரு செயலை செஞ்சு ஃபெயில் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்டர்னலி அதுக்கான பில்ட்டே இல்லை. லைஃபை மாற்றிக்கிறதுக்கோ அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கோ உள்ள எந்த கட்டமைப்புமே இல்லை. ஏன் இல்லை? நம்ம செய்கிற இந்த 4-5 தவறுகள் மட்டும்தான். அப்போ இதை சரிப்படுத்திக்கிட்டு என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்தது எங்கே போகணும், எப்படி வந்து உங்கள் கான்ஷியஸை வந்து அந்த அவேர்னஸ் கொண்டு வரணும், எப்படி ஒரு தேவையை அப்ரோச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு கான்ஷியஸ் உந்த ஆரம்பிக்கும். ஸோ ஒரு மிடில் கிளாஸ் மைண்ட் செட்லேருந்து நகரணும் அப்படின்னா இந்த மாதிரி சில தவறுகள்லேருந்து வெளியே வர்றது ரொம்ப அவசியம். இது கேட்க ஈஸியாக இருக்கும், ஆனால் செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம். இங்கே தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் வருது. இப்படி நேரடியாக இல்லை இல்லை நீ மிடில் கிளாஸ் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் சொன்னால் அதை போய் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. அப்போ அதை மாற்றத்துக்கான ஒரு கருவியாக தான் இந்த பயிற்சிகளாக நீங்கள் பார்க்கணும். ஸோ ஒரு நிரந்தர மாற்றம் ஏற்படணும், வாழ்க்கை எவ்வளோ ஈஸின்னு புரிஞ்சுக்கணும்னா இந்த தவறுகள்லேருந்து வெளியே வர ஆரம்பிங்க. இது ஒவ்வொன்றா பண்ணலாமா மெதுவாக பண்ணலாமான்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டிசையர்ஸ். எந்த அளவுக்கு பேர்னிங் டிசையர் இருக்குது, இதை இன்றைக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாளிலிருந்து நான் வேறு மாதிரி இருக்க போகிறேன்னு சொல்லலாம், இல்லை இந்த ஒரு வாரம் போகட்டும் அடுத்த மாதத்துலேருந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தள்ளி போடுற மனப்பான்மை வேணான்றதா இந்த லாஸ்ட் பாயிண்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னு முயற்சி செஞ்சிங்கன்னா அது இந்த நிமிஷத்துலேருந்து ஆரம்பிங்க. வாழ்க்கை ரொம்ப சுலபமானது. நீங்கள் எங்கே இன்றைக்கி இருக்கீங்கன்றது உங்களுடைய தகுதியை வச்சோ உங்களுடைய படிப்பை வச்சோ நீங்கள் பிறந்து வந்த ஃபேமிலி வச்சோ கிடையாது. முழுக்க முழுக்க இன்றைக்கி நீங்கள் இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய ஆசையின் அளவுகள், உங்களோட முயற்சியின் அளவுகள் மட்டும்தான். நன்றி.